hara hara shankara jaya jaya shankara hara hara shankara jaya jaya விபத்தில் பலத்த காயமடைந்த ஒருவர் மிகவும் மோசமான நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். மருத்துவமனையின் உரிமையாளரான மருத்துவர் நோயாளியை பார்த்தவுடன் அவர் உடனடியாக ஐசியூவில் அவரை விசாரிக்க சென்றார். 2-3 மணி நேர அறுவை சிகிச்சைக்கு பிறகு மருத்துவர் வெளியே வந்து இவருக்கு இங்கு எந்த விதமான சிரமமோ அசௌகரியமோ ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள், மேலும் அந்த நபரிடம் சிகிச்சை மற்றும் மருந்துகளுக்கு பணம் எடுக்க வேண்டாம் மற்றும் தனது ஊழியர்களிடம் கூறி சென்றார். நோயாளி சுமார் 15-20 நாட்கள் மருத்துவமனையில் இருந்தார். அவர் நன்றாக குணமடைந்து மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு இருந்தபோது மருத்துவமனையின் உரிமையாளரும் அவரது இறுதி அறிக்கையை பரிசீலனைக்கு பெற்றார். அதனுடன் அந்த நோயாளிக்கு சுமார் 5.5 லட்சம் ரூபாய் ரசீது வழங்கப்பட்டது. டாக்டர் அவருடைய அக்கவுண்ட் மேனேஜரை பார்த்து இவரிடம் 1 பைசா கூட வாங்க வேண்டாம், இந்த நோயாளியை என் கேபினுக்கு அழைத்து வாருங்கள் என்றார். நோயாளி சக்கரை நாற்காலியில் மருத்துவர் அறைக்கு அழைத்து வரப்பட்டார். மருத்துவர் நோயாளியிடம், தம்பி என்னை அடையாளம் தெரிகிறதா? நோயாளி கூறினார், நான் உங்களை எங்கேயோ பார்த்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன், ஆனால் எங்கே என்று ஞாபகம் இல்லை. டாக்டர் சொன்னார், 4 வருடத்துக்கு முன்னாடி சூரியன் மறையும் சமயத்திலே ஊருக்கு அப்பால் அந்த காட்டில் ஒரு காரை சரி பண்ணினீங்க, இப்போது ஞாபகம் வருகிறதா? ஆமாம் சார், நன்னா ஞாபகம் இருக்கு. அன்றைய தினம் நான் எனது குடும்பத்துடன் சுற்றுலா சென்று கொண்டிருந்தபோது கார் பழுதாகிவிட்டது. சுற்றிலும் வெறிச்சோடிய காடுதான் இருந்தது. குடும்பத்தில் அனைவரும் முகத்திலும் கவலை பயம் படர்ந்திருந்தது. நாங்கள் அனைவரும் ஏதாவது உதவி செய்ய கடவுளிடம் பிரார்த்தனை செய்தோம். சிறிது நேரத்தில் ஒரு அதிசயம் நடந்தது. நீங்கள் பைக்கில் வந்தீர்கள், பைக்கை நிறுத்திவிட்டு எங்கள் பிரச்சனைக்கு காரணம் கேட்டீர்கள், பிறகு காரின் பேனட்டை திறந்து சரிபார்த்தீர்கள். சில நிமிடங்களில் கார் ஓடத் தொடங்கியது. நாங்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வீடு வந்து சேர்ந்தோம். அந்த வனாந்திரத்தில் காட்டில் இரவை கழிக்க வேண்டும் என்ற எண்ணமே எங்களுக்கு குமுறலை ஏற்படுத்தியதால் எல்லாம் வல்ல இறைவன் உன்னை எங்களிடம் அனுப்பியது போல் உணர்ந்தோம். நீங்கள் ஒரு கேரேஜ் நடத்துகிறீர்கள் என்று சொன்னீர்கள். அத்தகைய கடினமான சூழ்நிலையில் உங்கள் உதவிக்கு விலையில்லை, அது விலை மதிப்பற்றது. ஆனாலும் நான் உங்களிடம் எவ்வளவு பணம் வேண்டும் என்று கேட்டேன். அந்த நேரத்தில் நீங்கள் கூப்பிய கைகளுடன் பேசிய வார்த்தைகள் எனது விதியும் கொள்கையும் என்னவெனில், பிரச்சனையில் இருப்பவரின் உதவிக்காக நான் எதையும் திரும்ப பெறுவதில்லை. இந்த வேலையின் கணக்கை என் கடவுள் வைத்திருப்பார் என்றீர்கள். அந்த வார்த்தைகள் என் வாழ்க்கையில் உத்வேகம் அளித்தன. பெயர் அளவிலான வருமானம் உள்ள ஒருவரால் இவ்வளவு உயர்ந்த எண்ணங்களும் மதிப்புகளும் இருக்க முடியும் என்றால் அவற்றை நாமும் பின்பற்றினால் என்ன என்று நினைத்தேன். அன்றிலிருந்து இன்று வரை அதை கடைபிடித்து வருகிறேன். 4 வருடங்கள் ஆகியும் எனக்கு எந்த குறையும் இல்லை. இன்று இந்த மருத்துவமனை என்னுடையது. நீங்கள் இங்கே என் விருந்தாளி. உங்கள் சொந்த விதியின்படி என்னால் உங்களிடமிருந்து எதையும் வாங்க முடியாது. இது போன்ற சேவைகள் கடவுளின் அருளாகும். நீங்கள் இப்போது சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் தயங்காமல் என்னிடம் வரலாம். மருத்துவர் கூறிவிட்டு கேபினை விட்டு வெளியே சென்றார். அந்த நபர் அறையில் வைக்கப்பட்டிருந்த இறைவனின் படத்தை பார்த்ததும் அவன் கைகள் தானாகவே உயர்ந்து தானாக இணைந்தன. அவன் கண்களில் கண்ணீர் பெரியது. அவனது இதயம் அளவற்ற ஆனந்தத்தால் நிறைந்தது. நாம் செய்யும் செயல்கள் நமக்கே திரும்பி வருகின்றன. அதுவும் ஆர்வத்துடன் அனைத்து பாவ புண்ணிய கணக்குகளும் சரியாக நிர்ணயம் செய்யப்படுகிறது. இதுதான் பிரபஞ்ச விதி. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.